வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு கடல் பிராந்தியத்திற்கு மேலாக தாளமுக்க பிரதேசம் ஒன்று உருவாகியுள்ளது இது மேலும் இன்றையளவில் தீவிரமடைந்து தாளமுக்கமாக மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து செல்லும் இதன் பிற்பாடு முதலாம் திகதி அளவில் இலங்கையின் கிழக்கு கரையை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு கடல் பிராந்தியத்தில் மணித்தியாலத்துக்கு நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு அறுபது கிலோமீட்டராக அதிகரித்தும் காணப்படும் இக்கடல் பிராந்தியங்களில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்வதுடன் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும் ஆகையினால் குறிப்பிட்ட இக்கடல் பிராந்தியத்திற்கு அடுத்து வரும் இருபத்தி நாலு மணித்தியாரங்களுக்கு மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர் சபரகவுவ மேல் மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் கண்டி மற்றும் நுவரெளிய மாவட்டங்களின் சில இடங்களிலும் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் உவ மாகாணத்திலும் அத்துடன் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்